ஹலோ விவர்ஸ், மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு உங்களுடைய ஆள் மனசை தூண்டக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது சில வினாடிகளாகவும் இருக்கலாம், சில நொடிகளாகவும் இருக்கலாம். எனக்கு ஒரு கனவு இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, யூஆர் சைலிங் இன் த சேம் போட். அதாவது நம்ம எல்லாருமே ஒரே படகுல தான் பயணிச்சிட்ருக்கோம். அதுக்காகத்தான் அர்த்தம், அதுதான் உண்மையும் கூட. நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் நிம்மதியும் தேடி தான் ஓடிட்டுருக்கோம். எதை தேடுறோன்னு தெரியாமலே அதை தேடி அது பின்னாடி ஓடிட்டே தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இப்போ சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசலாம். அதாவது எனக்கு ஒரு கனவு இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்குன்னு உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். நம்ம நாடு நல்லா சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நாலு விஷயம் நடந்தால் போதும். இந்த நாலு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கும், நம்ம எல்லாருமே பணக்காரங்களாகிடுவோம். என்ன அந்த நாலு விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? மொதல் விஷயம், ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, காலேஜ் ஃபீஸும் கிடையாது, எல்லா வயசுக்காரங்களுக்கும் கல்வி இலவசம். அடுத்து ஹாஸ்பிட்டலில் எல்லா வியாதிக்கும் சுத்தமாவே பணம் கட்ட தேவையில்லை. மூணாவது விஷயம், பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு வெறும் 10 ரூபாய் தான். நாலாவது விஷயம், இந்திய ஜனத்தொகை ஒரு 150 கோடி இருக்குமா, ஒவ்வொருத்தருக்கும் 2 கோடி கொடுத்தாலும் மொத்தமே 300 கோடி ரூபாய் தான். ஒரு குடும்பத்தில் 3 பேர் வச்சுக்கிட்டாலும் கூட 6 கோடி ரூபாய் கிடைச்சிரும். படிப்பு செலவு இல்லை, வைத்திய செலவு இல்லை, பெட்ரோல் டீசல் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி. இந்த நாலு விஷயம் மட்டும் நிஜத்தில் நடந்தால் இப்படி இருக்கும், நல்லா இருக்கும் தானே நினைக்கிறீங்க? நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் ட்விஸ்ட்டு எப்படி இருக்கும், லைஃப் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? சப்போஸ் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா தெருவில் வித்துட்டு போன காய்கடைக்காரங்க ஒருத்தம் கூட வர மாட்டாங்க. கடை வச்சுருக்கவங்கலாம் கடையை மூடிடுவாங்க, வீட்லேயே இருந்துப்பாங்க. கடையில் பொருள் வித்துட்டா திரும்ப சப்ளை பண்ண சேல்ஸ்மேன் வரமாட்டாங்க. நகை கடையில் கூட்டம் அளம் மோதும். கொஞ்ச நேரத்தில் எல்லா நகையுமே வித்தும். அங்கேயும் கடைக்காரர் தவிர வேறு யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க. சரி, நாடு நடப்பை தெரிஞ்சுக்கலான்னு டிவியில் நியூஸ் போட்டால் அங்கேயும் நியூஸ் வாசிக்க யாரும் வரமாட்டாங்க. எல்லார் கையிலையும் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. இந்த ஒரே காரணம் எவ்வளோ பெரிய சைட் எஃபெக்ட் உருவாக்குது பார்த்தீங்களா? பஸ், ஆட்டோ, கார்னு எதுவுமே உணாது, ஏன்னா அவங்கக்கிட்டேயும் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். அப்புறம் ஏன் வேலை செய்ய போகிறாங்க? அதனால தான் அப்படியே தப்பி தவறி ஒரு வேலை வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு காரணமாக வேலைக்கு வர முடியாது. முதல்ல நாம் சொன்னது நம்ம ஆசையை, ரெண்டாவது நாம் சொன்னது யதார்த்தத்தை. இந்த மாதிரி ஒரு ஆசை நிஜத்தில் நிறைவேறினா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிற நாம் யதார்த்தத்தில் இது எப்படி இருக்குன்னு யோசிச்சா அப்படியே எல்லாம் ரிவர்ஸ் ஆகிடுதல்ல. நம்பிக்கைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் மனசை அழைத்தாய விடாமல் கொஞ்சம் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். பல நதிகள் ஒன்றா சேர்ந்து கடலில் போய் கலக்குது. அந்த நதிகள் தான் பல துறைகள்னு சொல்லலாம். கடல் தான் வெற்றி இலக்குன்னு புரிஞ்சுக்கலாம். கடவுள் திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து ஒரே ஒரு வரம் என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் என்ன வரம் கேட்பேன்னு சீக்கிரமாக வேறு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூல் பசங்களை கேட்டால் எனக்கு வருஷம் லாக்டவுன் வரணும், லீவ் விடணும்னு சொல்லுவாங்க. காலேஜ் பசங்களை கேட்டால் எக்ஸாமே எழுதாமல் யூனிவர்சிட்டியில் கோல்ட் மெடல் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் கடவுள் வரமாட்டேங்கிறாரு போல். இந்தியாவை கேட்டால் கிரிக்கெட்டில் ஜெயிக்கணும்னு கேட்கும். இந்தியாவோட கிரிக்கெட் மேட்சில் விளையாடுற மற்ற நாட்டை கேட்டால் அவங்க டீம் தான் ஜெயிக்கணும்னு கேட்பாங்க. கடவுளால் என்ன செய்ய முடியும்? அதனால தான் வரமாட்டேங்கிறார் போல். நம்ம கொஞ்சம் ஈஸியான வரமாக கேட்கலாம். வாழ்க்கையில் வெற்றி பெற மனுஷங்களை படிக்கணும். அதாவது மற்றவங்க நமக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நாம் மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கணும். இந்த சின்ன விஷயம் செயல்படுத்தும் போது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். முதல்ல நிறைய முரண்பாடுகள் வரும். ஆனால் இதை நடக்கும்போது, இதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கும் போது மற்றவங்களோட கண்ணோட்டத்தில் இருந்தும் உங்களை நீங்கள் பார்க்கலாம். மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த உலகத்தை வித்தியாசமான பார்வையில் பார்ப்பீங்க.
சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆசை என்ன, கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.